மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் நிறைய நேரம் தான் பேசி ஆகணும், எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிடுங்க, நானும் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். ஏன்னா எல்லோரை பற்றியும் சொல்லணும் கண்டிப்பாக. இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம், ஏன்னா இந்த படம் வந்து டிசம்பரில் ஆரம்பித்தோம், டிசம்பரில் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு வருஷத்தினுடைய உழைப்பு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது, அதுதான், வேறு எந்த காரணமும் இல்லை. அண்ட் இதுக்கப்புறம் பேசுனா அது ஆடியன்ஸ் தான் பேசணும், இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம தான் பேச முடியும். ஸோ முதல்ல அ வெரி வார்ம் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி ஆஸ் அ டைரக்டர் கார்த்திக். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு புது டைரக்டர் எப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே இந்த சந்தோஷம்தான். எனக்கு மிகப்பெரிய ஹிட்ஸும் கொடுத்ததும் புது டைரக்டர் தான். அந்த வரிசையில் நீங்களும் இருக்கீங்க எப்போவுமே மனசில். அண்டு நான் தான் வந்து எங்கள் ஆண்டி வந்து சொன்ன மாதிரி கார்த்திக்னு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னோடனே, சரி ஓகே கார்த்திக் ஓகே கூப்பிடுங்க பேசுவோம் அப்படின்னோடனே வந்து நின்ன, ஏய் நீ தானா கார்த்திக், என்ன ஆச்சு கார்த்திக், எங்கே இருந்த இத்தனால என்ன இது, நான் கொஞ்சம் சினிமாவில் வந்து ஒர்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ கரெக்டாக வந்து அது அமைஞ்சுது, அழகாக வந்து ஒரு கதை சொன்னார். அதில் அவர் சொல்கிற மாதிரி இந்த வயலன்ஸ்னால் அது வந்து பார்வை வேறு மாதிரி இருக்கும், கார்த்திக்குடைய பார்வை. நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லைன்னா மருந்தை வந்து கொஞ்சம் சுகர் கோட் போட்டு தேனில் கலந்து கொடுப்போம், அவர் டைரெக்டாக கொடுப்பார், அவ்வளோதான். மருந்து வேலை செய்யணும், அதுதான் எல்லாரோட நோக்கமும். அதான் நம்ம எப்படி கொடுப்போன்னா கொஞ்சம் பட்டர் கிட்டர்லாம் போட்டு ஹனிலாம் போட்டுலாம் கொடுப்போம். அவர் வந்து டைரெக்டாக கொடுக்குறாள், ஏன் சாப்பிட மாட்டாங்களா, சாப்பிட சொல்லுங்க. இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அப்படி தான்ப்பா கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் அவரை மாற்றி கீற்றி சரி ஓகே. அதுக்கப்புறம் அவர் செட் ஆகிட்டார், அந்த ஃபார்மேட் பிடிச்சி போச்சு அவருக்கு, இது நல்லா தானே இருக்குது, ஓ லேடிஸ்க்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஓகே அப்படின்னு செட் ஆகிட்டார். இதுக்கு அடுத்த படம் எப்படி பண்ணுவார் எனக்கு தெரியாது, பட் இந்த படம் வந்து ஜனரஞ்சகமாக ஃபேமிலிஸ் பார்க்குற மாதிரி தான் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக. கார்த்திக் பற்றி நம்ம வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, யார் யார்கிட்ட ஒர்க் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என் தம்பி மாதிரி தான் அவர், எனக்கு தான் முதல்ல கிளாப் பண்ணார். பிரகாஷ் ராஜ் சார் வந்து கரெக்ஷன்லாம் சொன்னார், சொல்லி கொடுத்தாரு, ஏய் இப்படி பிடி அப்படி பிடி இப்படி அடிக்கணும் அப்படின்னு. அது வந்து ஒரு எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்காது, ஏன்னா 10 வருஷம் கழித்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல்ல வந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த இன்சிடென்ட்ஸ்னால் அப்போ ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக கார்த்திக் கிட்ட. ஸோ இந்த டேலண்ட் மேலும் மேலும் பெருகணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு கார்த்திக் ஆஸ் அ ப்ரொஃபஷ்னலாக நம்ம பேசணும். பர்சனலாக எனக்கு கார்த்திக் வந்து கார்த்திக் கிட்ட என்ன பிடிக்கும்னு கேட்டால் கார்த்திக்கே பிடிக்கும் எனக்கு ரொம்ப. ஏன் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா ஒரு பக்கா ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா எனக்கு உண்மையாகவே கார்த்திக் முகம் தான் ஞாபகம் வரும், அப்படிப்பட்ட ஒரு பக்கா ஜென்டில்மேன். ஏன்னா பெண்கள்கிட்ட பழகிற விதத்திலேருந்து நான் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயமும் அப்படி வந்து பார்த்துருக்கேன் நான், அவ்வளோ டிக்னிஃபைடாக பழகுவாப்பில், அது வந்து இது ஒரு சின்ன கள்ளம் கூட இல்லாமல் பழகுவார், அது நான் பார்த்துருக்கேன். அது எல்லாமே படத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அது தெரிஞ்சோ தெரியாமலோ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எப்போவுமே உங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். அண்டு அடங்க மறு கண்டிப்பாக ஒரு அழகான ஸ்டார்ட் உங்கள் லைஃபுக்கு, இது வந்து என்னால் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே சந்தோஷம் ஆடியன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன், நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் டு யூ. செகண்ட் வெல்கம் சுஜாதா விஜயகுமார் அவர்கள், இண்டஸ்ட்ரிக்கு ப்ரொடியூசராக வந்திருக்காங்க. அதுவும் என்னால் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அவங்க வீட்டுக்கு வந்து ஆரத்தியை கொடுத்து ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க, அதனால் நாங்களும் அவங்கள சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இப்படி ஒரு ஆரத்தியை வந்து உங்களுக்கு எடுத்து நாங்கள் வரவேற்கிறோம். எத்தனை ஆரத்தி பாருங்கள் இங்கே, வெல்கம் வெல்கம் ஆண்டி. அவங்க நினைக்கிறாங்க இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகட்டும், இந்த சிரிப்பெலாம் அப்புறமா வச்சுக்கிறேன் ஏதாவது ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்க தான் முதல்ல கதை பிடிச்சி அதில் நம்பிக்கை வந்து எனக்கு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தோம் இது. ஸோ ஒரு அழகான ஆரம்பம் தான். நான் கூட நினச்சேன்
இன்னும் ஒரு கதை தான் கேட்டாங்க, உடனே ப்ரொடக்ஷன் பண்ணலான்றாங்களே, என்னாச்சு அப்படின்னு, சரி அவசரப்படுறாங்களோ அப்படின்னு நினச்சி நான் கதை கேட்டேன். அப்புறம் புரிஞ்சுது, சரி நல்ல கதை கேட்டதுனால தான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இது நமக்கு நல்லதாக தான் இருக்கும் ஆண்டி, கண்டிப்பாக. நான் தான் அவங்க பிரியாணி ஃபேமஸ்ஸு, அது வந்து பயங்கரமாக இருக்கும். நான் படத்தில் ஏதாவது குண்டா கிண்டா இருந்தால் அதுக்கு அவங்க தான் காரணம், நான் காரணம் கிடையாது அதுக்கு, அவங்க ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால. எப்போவுமே வந்து கேட்டதோட அதிகமாக தான் பிரியாணி வந்து போடுவாங்க. ஸோ அப்போ நான் நினச்சேன், இதே ஒரு எண்ணம் ப்ரொடக்ஷனில் இவங்களுக்கு இருக்குமா, கேட்டதோட அதிகமாக தருவாங்களா இல்லையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. சாப்பாடு நான் சொல்ல வரல, நான் சொல்கிறது வந்து எக்யூப்மெண்ட்ஸு, இது நான் நெசசிட்டிஸ்லாம் பண்ணுவாங்களான்னு நினச்சிட்டு போனேன் நான். பட் உண்மையாகவே வந்து நான் வந்து மதரின்லான்றதுனால சொல்லலை நான், ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க டெக்னீஷியன்ஸ் கேட்டதோட அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. இது சும்மாவே ஒரு கேமரா வச்சுக்கோங்களேன், இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. ஸோ உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு, உங்களுடைய நல்ல மனசுக்கு நிச்சயமாக வந்து இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆண்டி, கண்டிப்பாக. என்னதான் இருந்தாலும் அவங்கள நான் பகைச்சிக்க முடியாது, அது வந்து கடைசி காலத்தில் ஏதோ ஒரு சீரியலில் ஏதோ ஒரு ரோல் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. அதனால எனக்கு ஒரு அது ஒரு செட்டில்மெண்ட் ஒன்று இருக்குது, அங்கே பிரச்சனையே கிடையாது. பட் அது வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணதுனால உங்களுக்கு நான் ப்ரொடக்ஷனில் வந்து மிகப்பெரிய ப்ரொடியூஸாக வர்றதுக்கு நிறைய படங்கள் பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நினைக்கிறேன். அடுத்தது ஆனந்த், ஒரு தம்பி மாதிரி எனக்கு, இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பில்லர் அவன். அது சைஸ் இல்லை, நான் சொல்கிறது வந்து உண்மையான பில்லரு தான். பிகினிங்லலாம் அவ்வளோ எல்லாரையும் கஷ்டப்பட்டு இந்த ஒரு டீமை வந்து சேர்த்ததுக்கு மிகப்பெரிய காரணம், இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கான் ஆனந்த். உங்களுக்கு உனக்கு வந்து நாங்கள் நல்ல ஒரு மேடையை அமைச்சு கொடுத்துருக்கோம், இதிலிருந்து மிகப்பெரிய ஃப்யூச்சர் தேடிக்க வேண்டியது உன்னுடைய கையில் தான். ஆல் தி பெஸ்ட் யூ, வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி அகேன். ராஷி கண்ணா சொல்லவே வேண்டாம், அவங்க வந்து அழகாக இருக்காங்கன்னு நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அது வந்து நிறைய அழகான விஷயம் இருக்குது அவங்கக்கிட்ட, அவங்களுடைய பண்பு ரொம்ப அழகான பண்பு. அவங்களுடைய நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன் முன்னாடி, சும்மா என்ன மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு, எப்படி இருக்காங்க என்னன்னு பார்க்குறதுக்கெலாம் பார்த்தேன். அதில் நிறைய நல்ல விஷயங்கள், நம்ம சொசைட்டிக்கு ஏற்ற விஷயங்கள் நிறையவே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். ஸோ நிச்சயமாக வந்து அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு லெவலில் வருவாங்க. அவங்க முதல் படமான ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அவங்களுடைய முதல் படம் தமிழில், அது பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படமும் வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ஹிட்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த டீமுக்கு அவங்கள வெல்கம் பண்ணி தேங்க் பண்ணிக்கிறேன். சாம் வந்து கண்டிப்பாக அவர் வந்து மிகப்பெரிய பில்லர் தான் இந்த படத்துக்கு, எக்ஸ்ட்ராஆர்டினரி ஒர்க்கர். எல்லாருமே இந்த டீமில் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருக்குது, அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். சாம் வந்து ராப்பகலாக வேலை செய்யக்கூடிய ஒருத்தர், அந்த ஒரு உழைப்பு தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் நாங்கள் ரேடியோ ஸ்டேஷன்லாம் போகும்போது கிண்டல் பண்ணுவாங்க, என்னங்க இந்த வருஷம் 10 படமாமே உங்களுக்கு, 12 படமாமே அப்படின்வாங்க. அவர் சிரிச்சுட்டு நான் சொன்னேன், 10 படமா அப்படியா, 10 படம் பண்ணுறாரா அப்படிலாம் நான் வந்து யோசிப்பேன். அவர் பக்கத்தில் வந்து சொல்லுவார், ஆக்சுவலாக 14, நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லுவார். என்னையாவது தயவு செஞ்சு நிறையா படம் பண்ணுங்க, நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப அழகான மியூசிக் கொடுத்துட்ருக்கீங்க, ரீரெக்கார்டிங்லேயும் சரி ஆடியோவும் சரி. ஸோ இந்த ஒரு அழகான இந்த ஒரு சின்சியாரிட்டி உங்ககிட்ட நான் பார்க்குறேன், அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். கொஞ்சம் பப்ஜி விளாட்றது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒர்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்ன ஆன்லைனில் கூப்பிட்டு நீ விளாடு கார்த்திகை விளாடவான்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் ஆஃபீஸ் போங்க அப்பப்போ, உங்கள் பையனையும் கெடுத்து வச்சு. ஸோ அது கொஞ்சம் குறைச்சிட்டா இன்னும் கொஞ்சம் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது சும்மா தான் சொன்னேன், ஆனால் பப்ஜி ரொம்ப அடிக்டிவாக இருக்கு, என்னையும் கெடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஷார்ட்டு கூப்பிட்டா கூட இப்படியே தான் போகிறேன். அடுத்தது ரூபன்,
அவர்கள் எடிட்டர். நமக்கு வந்து எடிட்டர்னாலே ஒரு தனி பாசம்தான், ஏன்னா அந்த ஸ்கூல்லேருந்து தான் வந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கிட்டையும் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா பாசம் தான் எனக்கு ரூபன் அவர் மேலே. ஏன் அப்படின்னா, அது நான் சொன்னேன் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு படத்தில் வந்து ட்ரெய்லர் தான் விசிட்டிங் கார்டு மாதிரி, அதை கொண்டு போய் சேர்க்கணும், அழகாக கொண்டு போய் சேர்க்கணும். அதை வந்து ஆடியன்ஸ்கிட்ட மிக அழகாக கொண்டு போய் சேர்த்தாரு. ஏன்னா ஒரு முழு படம் பார்த்த எனக்கு ஒரு ஃபீல், எனக்கு கதை தெரியும், நடிச்சிருக்கேன், எல்லாம் இருந்தும் இந்த ஒரு படம் நம்ம ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்கோன்ற திருப்தி வந்து எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும் போதே வந்துடுச்சு. ஸோ படத்தில் கேட்கவே வேண்டாம், அவர் பூந்து விளாண்டுருக்காரு, அவருடைய அழகான டச்சஸ் கண்டிப்பாக இருக்கும், அண்ட் அந்த நீட்னஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து அவர் நான் பல படங்களில் பார்த்துருக்கேன், இந்த படமும் அதே மாதிரி அதே ஒரு எஃபர்ட்டில் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். இளையராஜா அவர்கள், அவர் வந்து நேஷ்னல் அவார்டு வின்னர், ரொம்ப பெருமையான விஷயந்தான் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. எனக்கு நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்டருந்தும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு, கமல் சார்கிட்டருந்து, எல்லார்கிட்டேருந்தும் நிறைய சொல்லுவார். பல கதைகள், பல எக்ஸ்பீரியன்ஸ், பல ஹார்ட்ஷிப் எல்லாத்த பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கான்வர்சேஷன். அது வந்து இந்த ஒரு ஒரு இது தொடரணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணணும்னு நம்ம. விஜய் அண்ணன் அவரை பற்றி சொல்ல வேணாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அது எதுக்குன்னே தெரியாது எனக்கு, எனக்குலாம் டைலாக்லாம் என்னன்னு தெரியாத காலத்துலேருந்தே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பா கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, அழகாக பேசுவார், அண்ட் ஒரு 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 செம்ம கேரக்டர் அவர். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவர் நல்ல மனசுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே என்ன ஒருத்தர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும், அது இருந்தாலே எல்லாமே இருந்தால் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் முதல்ல. அதுக்கப்புறம் என்னென்னா, எம் குமரனில் வந்து டயலாக் பண்ணார், அது வந்து ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படமாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் இதுதான், அதுக்கப்புறம் அடங்க மாறு. ஸோ எம் குமரன் மாதிரி பல மடங்கு பெரிய ஹிட் ஆகணும்னு ஆசைப்படுறேன், இந்த ஒரு ஜேர்னி கண்டினியூ ஆகணும்னு கேட்டுக்கிறேன். சம்பத் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. அவர் முதல்ல ஆக்டராக ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு டெக்னீஷியனாகவும் ஆர்டிஸ்டாகவும் அதை விட ரொம்ப அதிகமாக பிடிக்கும். எனக்கு அவர் கதையெல்லாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நிச்சயமாக நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணணும், அந்த ஒரு ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆக்டர்ஸ், அதாவது கண்லேயே பேசக்கூடிய ஒருத்தர், அண்ட் ஒரு கேரக்டருக்காக வந்து எப்படி வேணால் தன்னை மாற்றிக்கக்கூடிய ஒருத்தர். பிங் அ வெரி 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 இன்ஸ்பைரிங் பர்சன் ஆல்சோ, அண்ட் அவருடைய பர்சனல் லைஃப்பும் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து அந்த கண்ட்ரோல்லாம் இல்லைன்னா வந்து இந்த பொசிஷனுக்கெல்லாம் வந்திருக்கவே முடியாது அவரால். ஸோ ஐ எம் ரியலி கிளாட் தேட் நோ வி ஒர்க்ட் இன் திஸ் ஃபிலிம், அண்ட் ஐ விஷ் மெனி மோர் டு ஹேப்பன் லைக் திஸ் இன் த ஃபியூச்சர். தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. மயம் கோபி அண்ணன், இது ஒரு இந்த ஆரான்னு சொல்லுவோம் இல்லையா, 2.0 பார்த்துருப்பீங்க. இப்போ ஆரானா அவங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். அந்த ஒரு பாசிட்டிவ் ஆரா அவர்கிட்ட எப்போவுமே இருக்கும், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே அவர் பக்கத்தில் போய் உட்காந்துருப்பேன், நான் உங்ககிட்ட பேசினேன் ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கண்ணே பேசுங்கண்ணே அப்படின்னு. அவர் அதுக்கு அந்த தம்பியா என்ன வார்த்தைண்ணா அது, தம்பியா, அது ஆமாம், அந்த வார்த்தையை நான் அவர்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன், நல்லா இருக்கேன் இந்த வார்த்தை அப்படின்னு அவர்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் கேட்டதே இல்லை அந்த வார்த்தையை நான், ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் அந்த படத்தில் வந்து இவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அப்புறம் வந்து என்ன வந்து குழந்தை மாதிரி பார்ப்பீங்க நீங்கள், அதெல்லாம் தாண்டி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஒண்டர்ஃபுல் பீப்புள் கூட ஒர்க் பண்ணது, வர்கீஸ் சாராக இருந்தாலும் சரி, கஜராஜ் சாராக இருந்தாலும் சரி, சுப்பு அண்ணன், சுப்பு அண்ணெல்லாம் ஃபேமிலி மாதிரி தான், என்ன சொல்கிறது, அவரெல்லாம் எப்போவுமே அவர் கூட இருப்பார் எங்கள் கூட, நல்லதில் கெட்டதில் எல்லாத்துலேயுமே. அண்ட் அழக பெருமாள் சார், அவரை டைரக்டராக ரொம்ப பிடிக்கும், அண்ட் இப்போது நடிகராக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து என்னென்னா, ஹோம் பேனர், ஃபேமிலி மூவி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம, பட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு ஃபேமிலியாகவே ஒரு ஒரு சீன்ஸ் இருக்கும், அது எப்படின்னே தெரியாது, அது வந்து அப்படியே அழகாக அமைஞ்சுது. அது வந்து கார்த்திக் தான் கண்டிப்பாக பாராட்டணும், ரொம்ப அழகாக வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே எப்படி ஒரு ஃபேமிலியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதில் வந்து அதட்டக்கூடிய ஒரு ஒருத்தர் இருப்பார், அதில் அன்பாக பேசக்கூடிய ஒரு ஒருத்தர் இருப்பார், உதவக்கூடிய ஒரு ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு
ஒரு படத்துல ஸ்னீக் பீக்குன்னு இவ்வளோ நாள் பண்ணிகிட்டே இருக்கோம், ஒரு வாரமாக பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் 10 வாரம் கூட நம்மளால் பண்ண முடியும். அவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது படத்தில், ஒரே படத்தில் 2 மணி நேரம் படமா நம்மளது, 215 215, அந்த லென்த்தில் இவ்வளோ கேரக்டர்ஸ் வச்சு, அவங்களுக்கு டிஃபைண்டாக கேரக்டர்ஸ் வச்சு, அதில் நல்ல டயலாக்ஸ் வச்சு பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சினிமாலேயே நான் சொல்கிறேன், இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு முதல் படத்தில் இது பண்ணுறது நிச்சயமாக பெரிய விஷயம். அண்ட் ஆல் த பெஸ்ட் அதுக்கு, நான் உனக்கு தனியாக சொல்லணும். இந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து கண்டிப்பாக நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும், சீன்ஸில் வந்து பண்ணணும். அது வந்து டஃப் ஜாப், பட் தனி ஒருவனில் பார்த்தா நல்ல நல்ல கேரக்டர்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நல்ல கேரக்டர்ஸ் எனக்கு தென்படுது. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் நம்ம முனிஷ்காந்த் சார் வந்து, அவர் வந்து எப்படின்னா வெகுளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட முழு அர்த்தமே அவர் தான். எப்போ பார்த்தாலுமே அந்த ஒரு அழகான சிரிப்போட, ஒரு எனர்ஜியோட, எதுவுமே அழகாக பேசிக்கிட்டு, நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசிக்கிட்டு, அண்ட் எந்த வித ஒரு பந்தா இல்லை அவருக்கு. அவ்வளோ பாப்புலராக இருக்கார், அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அது எதுவுமே அவர் அதெல்லாம் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா இவ்வளோ வந்து சொல்லுவார், இந்த அனந்த விடன் அவார்டு கொடுத்துருக்காங்க, போய் வாங்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கொடுங்க, இங்கே ஒரு அவார்டு தராங்க, அது போய் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் ஷூட்டிங்கே வரலாம், நீங்கள் போய் அவார்டு வாங்குங்க நான் முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு பணிவாக இருப்பார். அதெல்லாம் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயந்தான். இதே மாதிரி எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். டைரக்ஷன் டீம், ஒண்டர்ஃபுல் டீம். ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்ல நினைக்காதீங்க, அவங்களுக்கே தெரியும். அண்டு கவிதா, காஸ்டியூம்ஸ், ஒரு அழகான ஒரு 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 பேக்ட்ராப்புக்கு வந்து அழகான காஸ்டியூம்ஸ் அழகாக அமைச்சிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் டைரெக்ஷன் டீம் சொல்லிட்டேன், கேமரா டீம் கண்டிப்பாக மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு. அவங்களும் வந்திருக்காங்களான்னு தெரியல, பட் சத்யா வந்ததுனால வரல, சத்யா வராததுனால வரலன்னு நினைக்கிறேன். ஏ ஓகே ஃபைன். அந்த மாதிரி கேமராமேன் எங்களுக்கு இதெல்லாம் விட்டுட்டு கூட வேலை தான் பார்ப்பேன்னு போகிற ஒரு, ஆமாம், 1 வருஷம் படம் எடுத்து 1 நாள் ப்ரெஸ் மீட் வைக்கிறோம், அதுக்கும் வரமாட்டார் அவர். அந்த மாதிரி கேமராமேன் தான். ஸோ அதுக்கு வந்து உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹெம், பிகாஸ் ஒர்க் கம்ஸ் ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிற யாராக இருந்தாலுமே அப்படி தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே, அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி, அதுதான். அண்ட் சத்யா வந்து நான் உண்மையாக ஜீவா சாருக்கு அப்புறம் ரொம்ப விரும்பி ஒர்க் பண்ண ஒரு சினிமாட்டோகிராஃபர் சத்யா. அந்த டேலண்ட் வந்து அவர்கிட்ட நான் பார்க்குறேன், அது எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். சுட்டு போட்டாலும் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஃபேம் வராது. நான் கூட கேட்பேன், கொஞ்சம் இந்த லைட்டு இழுத்து இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி ஏதாவது எதுக்கு அப்படின்னு கேட்பார் அவர். நம்ம படம் அப்படிப்பட்ட படம் இல்லையே அப்படின்னு, நம்ம படம் அப்படிப்பட்ட படம் இல்லையா, சரி ஓகே, சரி எப்படிப்பட்ட படம் நம்ம படம் சொல்லுங்கன்னா நான் பார்க்குறேன். இது ஒரு ஃப்ரேம் போய் பாருங்கள், மானிட்டரில் போய் பாருங்கன்னா அது அப்படி ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அந்த மாதிரி ஒரு அமைஞ்சது சத்யாவோட சினிமாட்டோகிராஃபினால். அண்டு உண்மையாகவே ஒரு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சருக்கு, மாயா ஒரு படம்லாம் பார்த்து நான் ஆஃப் ஆகிட்டேன். யாருப்பா இந்த சினிமாட்டோகிராஃபர்னு ஆஃப் ஆகிட்டேன் நான். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்டு ஷாம், எங்கள் பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஷாம் வந்து என் ஃபேனுன்னு சொல்லிட்டப்பில அவர் தம்பி எனக்கு, அது ஒரு கரெக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி தான் எப்போவுமே கூடயே இருக்கார். அண்டு மிகப்பெரிய ஒரு பலம், ஒரு சப்போர்ட் எல்லாமே. ஸோ தேங்க்யூ எங்கள் சுரேஷ் சந்திர சாருக்கு, ரேகாக்கு, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. அண்டு நல்ல படம், இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்போ திருப்பி போயிட்டு கார்த்திக் நிகில் முருகன் அவர்கிட்ட சேர்ந்து தரணும்னு வச்சுக்கோங்களேன், அதனால் போயிட்டார் அவர். இது இது வீடியோவில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்காக முதல்ல ஹிட் ஆகணும். அண்டு நான் யாரையாவது விட்டுருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் எப்போவும் வேண்டிக்கும் போதே இதான் வேண்டிப்பேன், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி தான் நான் வேண்டிப்பேன். அப்படி எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும், அதில் ஒரு செல்ஃபிஷ்னஸ் கண்டிப்பாக இருக்குது. ஷபீர் ஹைபா,
ஷபீர் வந்து தம்பி மாதிரி அவர் வந்து ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் இதுக்கு ஒரு கேரக்டருக்கு வான்னு கூப்பிட்டோன்னா வந்தாரு. இஸ் லைக் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒவ்வொருத்தரையும் சொல்லணும், விஜய், பரத்ராஜ் எல்லாரையும் கண்டிப்பாக சொல்லணும். இந்த படத்தில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாரும். புதுசாக தெரியும் உங்களுக்கு பார்க்கும் போது. ராஜா எல்லாருமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. மேம் தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. நித்யாஜி, நமஸ்தேஜி, அமுன்ஜி, அவங்க காஸ்டிங் டைரக்டர் எல்லாரையும் தேங்க் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில். நான் சொன்ன மாதிரி எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் எப்போவுமே வேண்டிப்பேன் நான். ஸோ இந்த படம் டிசம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. எல்லார் படம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக. எல்லாமே கார்த்திக் சொன்ன மாதிரி ட்ரெய்லர் எல்லாமே சூப்பராக இருக்குது. நிச்சயமாக வந்து இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா எல்லா படமும் ஓடணும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ தான் இண்டஸ்ட்ரி ஒரு ஃபேமிலி மாதிரி. எல்லோரும் ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ என்னுடைய மனப்பூர்வமான விஷஸ். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எப்போவுமே நான் உங்களுக்கு உங்கள் வீட்டு புள்ள மாதிரி தான் இருந்திருக்கேன். ப்ரெஸ் வந்து நான் நீங்கள் தட்டி கொடுக்குற மாதிரி தான் எடுத்துப்பேன். நான் எது சொன்னாலும், திட்டி சொன்னாலும் நான் தட்டி கொடுக்குற மாதிரி தான் எடுத்துப்பேன். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் திட்டி சொன்னதில்லை, தட்டி கொடுத்து தான் போயிருக்கீங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் தட்டி கொடுத்து இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ண வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக நான் கேட்டுக்கிறேன். அதுக்காக இங்கே வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் நல்ல படம் கெட்ட படம்னு நான் பேசவே விரும்பலை. இந்த படம் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு தேவையான ஒரு படமாக நான் பார்க்குறேன். நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை வந்து நான் மேடையில் பேசுறது விரும்பலை. என்னுடைய நோக்கம் அது கிடையாது, என்னுடைய வேலையும் அது கிடையாது. நான் கத்தி பேசி இப்படி இருக்குது, இதை போய் இது பண்ணுங்க. எனக்கு கடவுள் வந்து ஒரு மிகப்பெரிய மீடியமான, மாஸ் மீடியமான சினிமாவில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி கார்த்திக் அவனுடைய கோபத்தை வந்து ஸ்க்ரீன் பிளேயாக காமிக்கிறானோ நான் நடிப்பாக காட்டுறேன். அவ்வளோதான். அது கோபம்னு சொல்லாமா, விழிப்புணர்ச்சின்னு சொல்லாமா, ஷேரிங்னு சொல்லாமா, முடிஞ்சால் இதை மனசில் வச்சுக்கோங்கன்னு சொல்லாமா, எது வேணால் எடுத்துக்கோங்க. இந்த படம் ரொம்ப முக்கியமான படம், தேவையான படமாக நான் இதை பார்க்குறேன். அதுக்கு தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். பட் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபேமிலி படம் தான். தேட்டருக்கு வந்து பாருங்கள். மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் வணக்கம். அது ஏன் சொல் அது ஏன் சொல்கிறேன்னா, அதாவது வந்துட்டு நம்ம இளையராஜா நேஷ்னல் அவார்டு வின்னர் ரூபன், அப்புறம் வந்து ஓகே சார் அடுத்தது வர விஜய் சார், அதுக்கப்புறம் வந்துட்டு சாம், கார்த்தி, நம்ம ரெண்டு பேரும் சேம் சைலிங் இந்த சேம் போட். ஸோ டெக்னீஷியன்ஸாக பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் வந்துட்டு மிகப்பெரிய அனுபவசாலிங்க. அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணிக்கிற ஆர்டிஸ்ட்டு கூட நிறைய படத்தில் பண்ணியிருக்காங்க. படம்னு பார்த்தா அவங்க தான் பெரியவங்க, நான் தான் குழந்தை. உங்களோட ஆதரவு எனக்கு தான் தேவை ஆக்சுவலாக. ஸோ கார்த்தி சொன்ன மாதிரி இந்த படம் வந்து முதல் முதல்ல பிக் பிரிண்ட் கார்த்திக் அண்டு கார்த்தி வந்துட்டு எங்கிட்ட சார் ரவி சார் கிட்ட பார்க்கணும், ஒரு கதை சொல்லணுன்னாங்க. நான் சொன்னேன், ஏன்பா எங்கிட்ட வரீங்க, அவர் கதை சொல்லணும்னா அவர்கிட்ட தானே போகணுன்னேன். இல்லை மேடம், நீங்கள் ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆனந்த் கிட்ட சொல்லி சொன்ன உடனே நடுவில் ஆனந்த் வந்துட்டு நான் கதை கேட்குறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேட்டுட்டு வந்து அவர் சொன்ன மாதிரி ரொம்ப தப்பு தப்பாக தான் சொன்னான். சொன்ன உடனே அவன் சொன்னேன், ஏன்டா இது இந்த கதையை போய் நான் எப்படி வந்துட்டு போய் ரவி அண்ணா கிட்ட சொல்கிறது, வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்லைம்மா நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கார்த்தி பிக் பிரிண்ட் கார்த்திக் ரெண்டு பேரும் வந்து கதை சொன்னதுக்கப்புறம் உண்மையாகவே நான் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைர் ஆகிட்டேன். ஏன்னா நான் சீரியல்ஸில் வந்து ஒரு 19 வருஷமாக நான் வந்து சன் டிவியில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே 10 கோடி மக்களுக்கு வந்துட்டு என்ன கதை வேணுன்றது டிசைட் பண்ணுறது ஒரு ப்ரொடியூசர் தான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வந்துட்டு ஒரு பாரம் ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது ஒரு இந்த சினிமான்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஹீரோ ஓரியன்ட், அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மையப்பட்ட கதைங்க தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கதை கேட்ட உடனே எனக்கு இன்ஸ்பைர் ஆனது காரணமே வந்துட்டு பெண்களுக்கு நடக்கிற ஒரு அநியாயம் வந்துட்டு ஒரு ஐ மீன் லைக் அவங்களுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்துட்டு எப்படின்றது ஒரு 3 வருஷமாக வந்துட்டு உண்மையாகவே என்னை பாதிச்சிட்ருக்கு. அந்த
அதுக்கு மெய்யப்பட்ட ஒரு கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன். நம்ம கஜராஜ் சொன்ன மாதிரி கஜராஜ் சார் சொன்னார், இது வந்துட்டு ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு நடித்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நான் என் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, இருந்தாலும் வந்துட்டு நான் நினச்சேன் ரவி பண்ணால் இது கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நான் ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் கதை கேட்கட்டும்னு சொல்லிட்டு தான் ரவிக்கிட்ட அமிச்சேன். ஆனால் ரவி கதை கேட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. ஆனால் இந்த கார்த்திக் வந்துட்டு திருப்பி என்கிட்ட வந்து, ஏன் மேடம் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, என்ன கார்த்திக் எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நான் வந்துட்டு இப்போ நினைக்கவே இல்லைன்னு. இல்லை இல்லை மேடம், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னாரு. ஸோ அன்றைக்கி டிசைட் பண்ணேன், ரவி சப்போஸ் ஒத்துக்கிட்டால் இது பண்ணலான்னு சொல்லிட்டு. ரவி வந்துட்டு கதை கேட்டோன்னு நல்லா இருக்குது, நீங்கள் பண்ணணுன்னா பண்ணுங்க ஆண்டி அப்படின்னாரு. அதில் வந்த ஒரு அப்படி உருவான அந்த கதை தான் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நிறைய வாட்டி இதில் வந்து நான் தலையிடுறதில்லை, ஏன்னா நம்மளுக்கு சினிமாவில் என்ன வேலை இருக்குது, நம்மளுக்கு சீரியல் தான், சினிமாவில் வந்துட்டு நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம ப்ரொடியூசர் மட்டும்தானே அப்படின்னு நினச்சேன். நான் நிறைய பிகினிங்கில் நான் நிறைய போகல என்ன டிஸ்கஷன்ஸுக்கு அதுக்கெல்லாம். அப்போ ரவி தான் ஒரு வாட்டி வீட்டுக்கு வாங்க ஆண்டி என்னாரு, என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் போனேன். போனப்போ ஹி வாஸ் ஸோ ஸ்வீட், அண்டு அவர் சொன்னார், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக தேவைப்படும் ஆண்டி, நீங்களும் வந்துட்டு இதில் தலையிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணுங்க ஆண்டி, நீங்கள் வந்துட்டு உட்காருங்க நீங்கள் அப்படின்னாரு. ஸோ அந்த ஊக்கம்தான் ரியலி ஐ வாஸ் ஸோ கிளாட், அண்ட் ஐ மீன் லைக் ரொம்ப வந்துட்டு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு எல்லா ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு கலந்துக்கிட்டு இருந்தேன். கார்த்தி பற்றி சொல்லணுன்னா, நான் திடீர்னு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஏதாவது தோணும், நான் வந்துட்டு சீரியலில் நிறைய பேர் இப்படி தான் பாடப்படுத்துவேன். ஸோ ஏன்னா என் ஃபோனுனா யாருமே எடுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போதே நான் கார்த்தி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுவேன். காலையில் ஒரு 6 மணிக்கு கார்த்தி ஃபோன் பண்ணுவேன், கார்த்தி சாரி மா டு டிஸ்டர்ப் யூண்ணா, இல்லை மேடம் நான் சாம்சியஸ் கூட தான் இருக்கேன், அதாவது வந்துட்டு வீட்டுக்கே போகிறதில்ல, 24 மணி நேரம் வந்துட்டு சினிமா 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 தான். அந்த அளவுக்கு வந்துட்டு நான் நிஜமாகவே நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் உண்மையாகவே வந்துட்டு ஒரு டெபியூ டைரக்டராகவே எனக்கு தெரியல. ஹீ வாஸ் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்துட்டு அந்த அளவுக்கு அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்துட்டு சாம் சியர்ஸ் அண்ட் ஹீஸ் சொன்ன மாதிரி ஹீஸ் அனதர் ஹீரோ ஆஃப் த ஃபில்ம். அண்ட் ராஷி கண்ணா, சம்பத் சார், நீங்கள் எப்போ சென்னையில் இருந்தால் கூட நான் கண்டிப்பாக பிரியாணி அனுப்புகிறேன் சார், அண்டு மற்றவங்களுக்கெல்லாம் கூட. ஸோ மை பிரதர் சுப்பு அண்ட் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே சார் பேரை விட்டுட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் ஸ்பெஷலி சத்யா, ஹி ஹட் டன் ரியலி வெரி குட் ஜாப். அண்ட் இவர் இன்னைக்கு ஷூட்டிங்கில் இருக்காரு, அவர் வரலை, மனசு வருத்தம் தான். அண்ட் தென் ஷாம், சுதர்ஷன், ஸ்ரீனிவாசன் சார், கவிதா, நித்யா, எவ்ரி ஒன் ஹூஎவர் யூ நோ, லைக் எல்லாருமே, ஷபீர், மை கிட்ஸ் அண்ட் ஆல், அண்ட் விஜய் விக்டர், எவ்ரி ஒன், எல்லாருமே வந்துட்டு எனக்கு இதில் நடித்தது வந்துட்டு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு இந்த படம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு மாதிரி பரபரப்பாக வச்சுருந்தோ, ரிலீஸ் கூட பரபரப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து எங்களோட வந்து ரிலீஸ் ஆகிற மற்ற படங்கள் கூட மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். அடங்கா மாறு இஸ் மை செகண்ட் ஃபில்ம் இன் தமிழ், அண்ட் ஐ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வுட் லைக் டு தேங்க் த ப்ரெஸ் அண்ட் த ஆடியன்ஸ் ஃபார் சச் அ வார்ம் வெல்கம் டு காலிவுட், டு த தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. ஐ திங்க் ஐ எம் வெரி பிளஸ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் பிகாஸ் ஆஃப் மை ப்ரொடியூசர்ஸ் சுஜாதா மேம், ஆனந்த், ஹூ ஹவ் மேட் இட் லைக் யூ நோ, இட்ஸ் லைக் மை ஓன் ஹோம் ப்ரொடக்ஷன். ஐ ஃபீல் லைக் இட்ஸ் மை ஹோம் வேர் ஐம் ஒர்க்கிங், பிகாஸ் they've literally treated me like a daughter, especially Sujata ma'am, for anything that I want, even with my language, you know, Tamil, she would keep asking me, how are you doing, you know, are you doing well. So I was always very comfortable, and I think that comfort translates onto the screen. Ravi, I thought of him as a very intense actor when I came, because I'd never met him personally, so I never really knew. And when I met him, he's this extremely jolly, jovial, funny person on set who's always making everyone laugh, and I'm like, oh my god, this is like so different. And of course he made it really really comfortable for me to work with him. I think that's why he shares a very good chemistry with all his heroines, because
he is that person, he is that gentleman who will take care of you. And you know, he even helped me with my lines sometimes. Like, he would just say, oh, you want prompting, I'll help you. And I'm like, no, I found my lines. But he has been a great, great co-star. It was lovely, lovely working with you, and I hope we do films together in the future. And now to the captain of the ship, Karthik. I have to say that he is one of the best directors I have worked with. And I say that because during the narration of the film, you know, as a heroine, when you're doing a film, you're really, at least me, I'm really bothered about my character in the film, or, you know, if it adds any value, or if I'm just a damsel running around trees. But when he narrated the script to me, I was so impressed with his thought process of how he thinks of, you know, his thought about women, about the portrayal of women on screen. And in Adanga Maru, my character name is Anita, and he's given me so much. It's a very, very well-rounded character that he's given me. Something that a woman, as an actress, I would want to play, because she's strong, she speaks her mind as a woman of today. And he has given me a lot of respect during the shoot, or, you know, even with the way he portrays my character. If you've seen in the sneak peek, she's smart and she's sarcastic. And that goes with all the other characters that he's written. Every character is very well etched, and he's really a really, really very, very good director. And I really hope I work with him again. I really hope so. And the entire team, I think we have some really, really good actors working for the film. Obviously, I know the story, so I'm pretty excited. I hope you guys like it. And I also want to talk about Sam, who's given the music, and Sayali is a chartbuster hit. So thank you so much, Sam, for giving us a chartbuster number. Thank you to the entire team. Thank you so much. அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நடங்கு மரில் நான் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். அதற்கு ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் சாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெயம் ரவி சார் ஹீரோவை நடித்தாலே கதை வந்து ஒரு யூனிக் கதையாக இருக்கும். இன்றைக்கு வரையும் அப்படி தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர். ஸோ இந்த படத்துலேயே அந்த மாதிரி அம்சங்கள்லாம் நிறையா இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமைகிறதுக்கு கடவுளை பிரார்த்திக்கிறேன். வெற்றி படம் அமைகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஊடக நண்பர்கள் இன்னொரு தடவை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஜாஸ்தி பேச தெரியாது எனக்கு மேடையிலலாம், பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் ஜெயம் ரவி சார், உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐ ஹவ் டன் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஃப்ரம் மை ரெகுலர் கேரக்டர்ஸ் இன் திஸ் மூவி. ஸோ ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் இட். அண்ட் படம் நல்லா வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். காலத்தின் பேரன்பும் ஆசீர்வாதங்களும் உங்கள் அனைவருக்கும் வந்து சேரட்டும். வணக்கம். பேராண்மை, பூலோகம், போகன், அடுத்தது அடங்கமறு, இந்த நாலு படங்களில் நான் ரவியோட தொடர்ச்சியாக பயணிச்சிருக்கேன் ஒரு 6 வருடங்கள் நினைக்கிறேன். இந்த 6 வருடங்களில் நான் பல நடிகர்களுடன் நடித்திருந்தாலும் தொடர்ச்சியாக நிறையா படங்கள் பண்ணினது ரவியோட தான். ரவியுடன் நான் ஸ்பாட்டில் ஒரு நடிகன் மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குனராக, ஒரு தொழில்நுட்ப கலைஞனாக நான் ரவியை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு ரவி ஒரு இயக்குனருடைய நடிகனாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டே 1லேருந்து இன்றைக்கு வரையிலும் நிறைய, இப்போ நான் வந்து பேராண்மை பார்த்ததுலேருந்து அவர் தனி ஒருவனோ, அதுக்கு இடையில் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கார். ஆனாலும் ஒரு இயக்குனரிடம் தன்னை ஒப்படைத்து கொண்டு ஒரு நடிகன் அந்த காட்சி அமைப்புக்கு இயக்குனர் என்ன எதிர்பார்க்குறாரோ அங்கே தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி அப்படி வெளிப்படுத்திக்கிறது இருக்கு இல்லையா, அதில் வந்து ரவிக்கு வந்து பெரும் பங்கு உண்டு. எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். ரெண்டாவது கார்த்தி இயக்குனர், எனக்கு தொழில்நுட்ப கலைஞனா ஸ்பாட் அறிமுகங்கள் இல்லைனாலும் நிறைய தொடர்பு உண்டு ரவியும் கார்த்தி மேலே. கார்த்தியுடன் நான் பழகின விதத்தில் ஒரு இயக்குனர் தன் நினைச்ச விஷயங்களை நடிகங்கிட்ட செலுத்தி தொழில்நுட்ப கலைஞர்கள்ட்ட கொண்டு சென்று அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு திரைப்படத்தை எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆளுமை. கற்பனை மட்டுமல்ல, அந்த கற்பனையை
எப்படி வந்து உள்வாங்கி மறுபடியும் ஸ்க்ரீன் படுத்துறது அப்படிங்கிறதுல வந்து கார்த்திக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே அதை வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்டும் உட்பட அதை கொண்டு போய் அந்த குழந்தைகிட்ட வந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு இயல்பிலேயே ஒரு பக்குவம் உள்ள ஒரு கலைஞனாக இருக்கார். அது இந்த படத்தில் நாங்கள் எங்களதெல்லாம் வந்து ஒரு குறைவான எபிசோட்ஸ் தான், அது வந்து படம் முழுக்க அந்த உணர்வு வெளிப்படும். ஆனால் எங்களுடைய காட்சி அமைப்பில் ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அது அவ்வளோதான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் ட்ரெய்லர் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணணும்னோ அது இருக்குது அந்த 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 விஷுவல்ஸில். ஒரு வசனகர்த்தா விஜய் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்கார். இந்த படத்தில் ஒரு ஃப்ரேமில் வசனம் அப்படிங்கிறது வந்து எல்லா ஃப்ரேம்லேயும் வசனகர்த்தா தெரிகிறார். அதே போல் ஷியாம் இசையமைப்பாளராக நான் ஏற்கனவே அவர் ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் ரீ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த விஷுவல்ஸில் ஒரு இசையமைப்பாளர் தெரிகிறார். அதே போல் ஒளிப்பதிவாளர் அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஒளிப்பதிவாளர்னு தெரிகிறான், ஒரு நடிகன் தெரிகிறான், இயக்குனரும் தெரிகிறான். அப்போது நான் கார்த்திக்கிட்ட நான் முதல்ல என்ன நான் ஜட்ஜ் பண்ணணும் அது வந்து இந்த விஷுவல்ஸில் பார்க்கும்போது எனக்கு அது முழுமையாக தெரியுது. கரெக்ட், நம்ம நினச்சது சரிதா அப்படின்னு எனக்குள்ளேயே எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் நான் எனக்குள்ளேயே ஒரு டிக் அடிச்சுக்கிறேன். அப்படி ஒரு விஷுவல் முழுமையான ஒரு விஷுவல்ஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஒட்டுமொத்தமாக என்ன என்ன விதமான கண்டென்ட்டில் என்ன விதமாக அந்த படம் முழுமையாக விரிவடையுங்கிறத என்னால் இதை பார்க்கும்போது உணர முடியுது. இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட அனைவர்களுக்கும் காலம் தன் ஆசீர்வாதத்தை தரட்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து மீன் மக்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் சகோதர சகோதரி அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை உண்மையிலே சிறந்த மேடை, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடங்குமாறு சுஜாதா மேடம் அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள், ஆனந்த் தம்பியா அப்புறம் சுதர்ஷன் தம்பியா அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா இவங்க மூணு பேர் தான் நிறைய வாழ்த்து பார்த்துருக்கோம். இவங்க எப்போதுமே சிரித்த முகத்தில் தான் எங்களை வரவேற்றிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக சிரிச்சுட்டு அண்ணா பண்ணிக்கலாம்ண்ணா ஓகே நான் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனந்த் தம்பியா. அது பெரிய மகிழ்ச்சி உண்மையிலே. நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனையை முகத்தில் காட்டவே மாட்டாங்க. சிரித்த முகத்தோடைய அண்ணா நாளைக்கு ஷூட்டிங்கில் மறக்க வந்திருக்கேன்னா அப்படிதாங்க. அங்கே பெரிய கடலே முழுகிற அளவு இருக்கும், அது அது பெரிய விஷயம் உண்மையிலே. ஆனால் ஆனந்த் தம்பியாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உண்மையே. இது மென்மேலும் வளர அதே சுதர்ஷன் தம்பியாகவும் நிறைய முறை ஸ்டுடியோவுக்கு வந்து நிறைய விஷயம் பேசியிருக்காங்க, அதுக்கும் பெரிய மகிழ்ச்சி உண்மையிலேயே. இந்த டீமே சூப்பர் டீம். இதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, மென்மக்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட நானும் சேர்ந்து நடிச்சது பெரிய சந்தோஷம். சம்பத்தன் ஆரம்பித்து அழகரன் ஆரம்பித்து நம்ம ராம்தாஸ் தம்பியா வரைக்கும் எல்லாரும் நடிச்சிருக்கோம். ஈரோயினுக்கும் எனக்கும் ஒரு சீன் இருந்துச்சு உண்மையிலே, அதை மாடியில் கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து குறிச்சு சொல்ல அங்கே அசிஸ்டன்ட் ஆட்டர் தம்பி மதன் தம்பி சொன்னேன், பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்க்குற மாதிரியா இருக்குன்னு அப்படின்னா எனக்கு சம்ப கொடுப்பிட்டு ஐ தவ்யா அப்படின்னு. டீம் சூப்பர் டீம். முதல் முதல் அறிமுகம் என்பது எப்படி கிடச்சதுன்னா ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க, ரெண்டு குட்டிமார்களுக்கு தங்கச்சிமார்களுக்கு ட்ரெயின் பண்ணணும் சொல்லி அப்போ தான் போகணும். அப்போது பிக் பில்ட் காந்தியாரில் தான் கூப்பிட்டாங்க, இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண கூப்பிட்டாங்க. அப்போ முதல் முதல் உள்ள சொல்லி இந்த டீமை பார்த்தேன் நான். முதல் கார்த்திக் தம்பியாக வந்தேன் வாங்க நான் நல்லா இருக்கேன் நான் என்னன்னா அப்படின்னு கேட்டான். முதல்ல அப்படி கேட்டோம் எல்லாரும் மொத்தமாக சொல்லி ஜவஹர் தம்பியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே அந்த எனர்ஜி சூப்பராக இருந்துது. தங்கச்சிமார் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே எல்லாரோட எனர்ஜியும் சூப்பராக இருந்துச்சு. அதனால இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு. அது பெரிய வாழ்த்துக்கள் தங்க எல்லாருக்குமே. எல்லாருமே இது நல்லா கைத்தட்டிக்கலாம். உண்மையிலே வாழ்த்துக்கள் மட்டும்தான் ஒரு மனுஷன் அழகுபடுத்துமே, குறைகள் என்பதை பார்க்க ஆரம்பிச்சிடும். நிறைகளை பார்க்கறது மனத்துட்டு ரொம்ப எல்லாமே அழகு தான், எல்லாருக்கும் குறை இருக்கும். குறைய மனத்தில் நிறைய மட்டும் பாருங்கள், பெரிய சந்தோஷம். அப்போ கார்த்தி என்ன சொன்னாங்க, ஜெயம் ரவி தம்பி படத்தில் நடிக்கிறாங்க உங்களை கேட்டிருக்காங்க, ஐயோ பெரிய சந்தோஷம் எனக்கு. ஏன் அப்படின்னா சிறந்த பர்ஃபார்மர் தம்பியாக கூட நடி சொல்ல எனக்கு பெரிய அவசி. தம்பியாக சொல்லணுமா சார் சொல்லணுமா தெரியல எனக்கு. ஒருவேளை எனக்கு தம்பியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் தம்பியாகவே கூப்பிட்டுக்கிறேன், தப்பாக எடுத்துக்க வேண்டாம் தம்பியா. தம்பியாக கூட நடிக்க சொல்ல எனக்கு பெரிய சந்தோஷம். சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணுவாங்க. இது என்னடா நாங்கள் நடிச்சுட்டு இருப்போம் ஆனால் தம்பி ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க, பேசவே மாட்டாங்க அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பெரும் மகிழ்ச்சி உண்மையிலேயே. உண்மையாக தம்பியாவுக்கு பெரிய வாழ்க்கை இருக்குது, இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுவாங்க. சிறந்த நடிகனாக ஆகிறதுக்கு எல்லா விஷயமும் இருக்குது. இப்போ நடிகர் தான், இன்னும் மென்மேலும் பெருசாக வருவாங்க. சம்பத் அண்ணன் அவங்க சம்பத் சார் கூட நடிக்க சொல்ல அந்த வாய்ஸை எங்களை டாமினேட் பண்ணும். ஓகே போய் எப்படி இருக்கு அப்படின்னு, சார் நல்லா இருக்கு சார் பேசலாமா வேணாமான்னு தோணும். அந்த வாய்ஸை நடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி ஒரு வாய்ஸு எப்படி சொல்லுறதுலே தெரியல, வாய்ஸை ஏதோ ஒரு அஸ்தி பேசுகிற மாதிரியே இருக்கும். கடவுள் வந்து சாமி என்ன வேணும் உனக்கு, கோப்பி நல்லா இருக்கியா அப்படின்னு ஏதாவது கேட்கலாம் போல இருக்கும். அப்படி ஒரு வாய்ஸு அவங்க கூட நடிக்க சொல்லலாம். ஏன்னா நாங்கள் உயர்ந்து பார்த்தோம் எல்லாருமே, எங்களுக்கு நெருங்கலே கிடையாதுங்க. ஒரு ஒரு நாளும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அழகாக பெருமை நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க. கோப்பி நல்லா பண்ணு கோப்பி எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. இந்த டீமே சூப்பர் டீம். கார்த்தி தம்பியா சிறந்த இயக்குனர் உண்மையிலேயே. எந்த ஒரு விஷயத்தையும் எப்பவுமே கோவப்படுத்தே கிடையாது, எல்லாத்தையும் அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. தம்பியா தம்பியாவுக்கு நிறைய படம் வரும் கண்டிப்பாக. இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. தம்பியாவை வாழ்த்த நிறைய வயசு இருக்கு எனக்கெல்லாம்,
தம்பி நிறைய படங்கள் பண்ணுவான், இந்த படம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் தம்பியா இருக்கு, இந்த டீமுக்கே பெரிய எடுத்துக்காட்டு, எல்லாரும் நல்ல படம் பண்ணுவாங்க, கண்டிப்பா சிறந்த படம் பண்ணுவாங்க, யாரையாவது நிறைய பேர் மறந்துடுவோம் நாங்க, நன்றி சொல்றதுக்கு மறந்துடுவோம், அவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசையா தெரிஞ்சோ தெரியாமலோ புண்படுத்தி தான் தயவு செய்து மன்னிச்சிருங்க. சாம் சாம் சிஎஸ் அவங்க மியூசிக் சூப்பரா இருக்கு, சத்யா தம்பியா கேமரா, அவங்களால தான் நாங்கள் அழகா தெரிஞ்சிருக்கோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மேடையில் வீட்டிற்கும் நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ தான் வந்தேன், டக்குனில் உள்ள விட்டான். அடங்கமர் இது வந்து ஆக்சுவலாக ரவிக்கு வந்து பொருத்தமான டைட்டில், அடங்கவே மாட்டார் அவர் தான். இது வந்து ஒரு ஜாலியான படம்னா ஜாலியான படம், கமர்ஷியலான படம்னா கமர்ஷியலான படம், என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்னா அதுக்கு அதுக்குமான விஷயங்கள் இருக்கு. ஸோ நைஸ் ஃபிலிம் அண்ட் அபவுட் மை ப்ரொடியூசர் சுஜாதா, எங்களோட டீமோட நாங்கள் ஒரு 4-5 பேர் டீம் இருக்கோம், அந்த டீமுடைய மூத்த சகோதரின்னு சொல்லலாம், நல்ல நண்பர்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, இந்த கேரக்டர் யார் பண்ணுறது, நான் பண்ணுற கேரக்டர் பண்ணுறதுக்கு, நல்ல வேலை யாருமே பண்ணலாதனால எனக்கு கொடுத்துட்டாங்க அந்த ரோலை. என் கார்த்திக் டிரெக்டர் இப்போ தான் சார் சொன்னார் கோபமே பட மாட்டேருந்தேன், நியாயமான விஷயம், நான் அவர் கோவப்பட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை, எல்லாத்துக்கும் அப்படியே சிரிச்சுட்டேன், அண்ணே 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 அண்ணன்னு அப்படியே பண்ணிடுவார். அண்ட் ஐ விஷ் திஸ் டீம் அ கிரேட் சக்ஸஸ். ஏன்னா இது சுஜாதாவோட படம் அப்படிங்கிறதோட இது எங்களோட படம், ஸோ இது வந்து எங்களை நாங்களே வாழ்த்திக்கிற மாதிரி இந்த படத்தை பற்றி சொல்கிறது. என் பொண்ணுன்னு சார் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், அவர் செகண்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் அவரோட, பட் ஆனால் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம். ஆமாம், தலைவாவில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து வேறு ஒரு டீமில் இருந்தீங்க. இப்போ இதில் வந்து வி ஷேர் லாட் ஆஃப் திங்ஸ் டியூரிங் த ஷூட்டிங், எனக்கு அவரோட பேசிகிட்டு இருந்தால் டைம் போகிறதே தெரியாது, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் பேசுவோம், நல்ல நல்ல பல விஷயங்கள் பேசியிருக்கோம். அண்ட் ஐ விஷ் திஸ் டீம் கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மொதல் டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அப்புறம் ஜெயமரவி சாருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வேறு படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்போ வந்து கால் ஷீட் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும்போது நான் கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணார்னு நான் கேள்விப்பட்டேன், அது எவ்வளோ பெரிய விஷயம், எனக்கு ரொம்ப அது நினச்சி பெருமையாக இருக்குது, அது பெரிய நன்றி. ஒரு தயாரிப்பாளர் அவங்க ஜுசா தம்மங்க பெரிய நன்றி, சம்பத் சார், அலோபெருமாள் சார், எஜராஜா சார், மைமிங் கோபியண்ணன் அவர், இவங்க கூடலாம் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கேரக்டர் தான், ராட்சசன் அளவு எமோஷனலாக இருக்காது, கண்டிப்பாக முனிஸ்காந்த் தான் இருப்பான், அதில் காமெடி கலந்து தான் இருக்கும், படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு பாருங்கள். நன்றி, வணக்கம். கார்த்திக் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும், அசல் படத்தில் கார்த்திக் அசோசியேட் டைரக்டரால் பார்த்துருப்பாரு, அதுக்கப்புறம் அவர் பெரிய மேதாவி சரோட எல்லாம் வேலை பார்த்துட்டாரு, மிஸ்டர் அமீர், மிஸ்கின் இந்த மாதிரி டைரக்டர்ஸோட. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து வெளில வரைச்ச எந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், அண்ட் அது இல்லாமல் எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு தெரியும். சுஜாதா விஜயகுமார் ஒரு நான் சமீபத்தில் பார்த்து ஒரு ரொம்பவே சந்தோஷமாக ஒரு ரசித்து ஒரு சினிமா எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர், பட் அதோட ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லணுன்னா அவங்க வீட்டிலேருந்து வர பிரியாணி ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்துலேருந்து நான் மிஸ் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் வந்து அதான் இருக்கும். ஸோ தயவுசெய்து நீங்கள் முடிஞ்சால் நான் இப்போல்லாம் சென்னையில் இருக்கணும், உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அந்த பிரியாணி கொடுத்து அனுப்புங்க. ஜெயம் ரவி, எனக்கு ரவி எதுக்கு பிடிக்கும்னா ரவி சார் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டோரியில் நிறைய ஒரு உடன்பாடு இருக்க ஒரு ஆக்டர், பட் ரவியோட அடுத்த முகம் இன்னொரு முகம் நான் பார்த்தேன் ஷூட்டில், இவர் சைலண்ட்டாகவே இருப்பார், அதிகமாக பேச மாட்டார்,
எப்பயாச்சும் தான் ஏதாவது ஒன்று ஒரு ஒன் லைனர் பேசுவார். அந்த ஒன் லைன் சொல்லி முடித்ததுக்கப்புறம் மொத்தம் அந்த செட்டில் இருக்கிறவங்க ஒரு முக்கால் மணி நேரம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது ரவியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹியூமர் வந்து ரவிக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது அது வந்து ஒரு ஒரு பெரிய ஆர்ட். அது அது எல்லாருக்கும் டெஃபினட்டாக இருக்காது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரவி, தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் யூ ஆஸ் அ பர்சன். தட்ஸ் வை தட் ஷோஸ் ஆன் யுவர் ஃபேஸ். அடங்க மறு, இது ஒரு ஆக்ஷன் பேக்ட், எமோஷன் பேக்ட், எல்லாம் பேக்டான ஒரு சினிமா. ஏன்னா நம்ம இது நான் செகண்ட் ஹாஃப் டப் பண்ணிட்டு இருக்கப்போ நான் கார்த்திக் சொன்னேன், என்னப்பா இது மியூசிக்கில் ஒன்றுமே இல்லை, ரா ஃபுட்டேஜில் டப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கே இப்படி இருக்கே, இது இதெல்லாம் எல்லாமே உள்ளே போட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னு. சாம், யூ ஆர் அனதர் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் எவ்வளோ படம் வந்திருந்தாலும் எனக்கு இந்த படத்து மேலே ரொம்பவே கான்ஃபிடென்ஸில் இருக்கேன். அஞ்சு இல்லை பத்து படம் வந்தாலும் அடங்கு மரம் தனியாக நிற்கும். ஆல் தி பெஸ்ட். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மீடியா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தாங்க எங்களுக்கெல்லாம் அது வீடு மாதிரி. எல்லா வீட்லேயும் சாப்பாடு போட்டு வெளியே போய் ஏதாவது வேலைகளை செஞ்சு சம்பாதிச்சுட்டுவா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சாப்பாடும் போட்டு வேலையும் கொடுத்து எங்களுக்கு சம்பாதிக்க பணமும் கொடுத்தாங்க. நன்றி திருமதி சுஜாதா விஜயகுமார் அவர்களே. அவர்களுடைய மகனும் என்னுடைய அன்பு தம்பியுமான ஆனந்த் ஜாய் இந்த படம் மாபெரும் வெற்றியை பெறணும். இந்த படத்தில் பிகினிங்ல இருந்தே ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப அழகான ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் எங்களுக்கு த்ரோட் இருந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 26-27 வருஷமாச்சு சினிமாவுக்குள்ள வந்து. சில படங்களில் ஒர்க் பண்ணுறப்போ, இயக்குநராக நடிகராக ஒர்க் பண்ணுறப்போ, அல்லது அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டராக மணிசாட் ஒர்க் பண்ணுறப்போ தெரியும் இது இப்படி வரும், இது பியூட்டிஃபுல்லாக வந்து நிற்கும் அப்படின்னு. அது அடங்க மருள இருக்கு. ஏன் நம்பர் ஒன் கார்த்தி, கார்த்திக் தங்கவேல், இயக்குனர் சேரன், மிஷ்கின், அமீர், இவங்க நிறைய பேர்ட்ட ஒர்க் பண்ணிட்டு ஒரு நீண்ட முயற்சிக்கு பிறகு இயக்குனராக வராரு. அந்த அனுபவம் இந்த படத்தில் இருக்கு. இந்த படம் அந்த அனுபவத்தை பேசும். அப்புறம் ஜெயம் ரவி, ஜெயம் ரவி எனக்கு பிடிச்சது அவரோட இன்னசென்ட் ஃபேஸ் தான். ரவி நீங்கள் நிறைய குடும்ப படங்கள் பண்ணணும், குடும்ப பாங்கான படங்கள் பண்ணணும். இதோட ஸ்னீக் பீக் வந்து எங்களுடைய ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபுல்லாக ஃபேமஸுங்க. மிக முக்கியமாக என்னால் அடித்து சொல்ல முடியும், கன்னியாகுமரி மாவட்டமான என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிற அவ்வளவு ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த ஸ்னீக் பீக் பார்த்துட்டு எனக்கு அதிகமாக ஃபோன் பண்ணது பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள், பசங்க தான். எப்போ மாமா அந்த படம் வருது, எப்போ சித்தப்பா அந்த படம் வருது, எங்கள் என்னுடைய தங்கை ஃபோன் பண்ணி இந்த படம் எப்போ வருது, நாங்கள் போய் தியேட்டரில் போய் பார்ப்போம் அப்படின்றாங்க. இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபாலோஅப் இருக்கிற நீங்கள் தரிசித்து கதாநாயகனான அந்த அந்த ஹீரோய்க்கான ஃபிலிமும் பண்ணுங்கள். கூடவே எங்களுக்காகவும் இந்த மாதிரி குடும்பமான படம் குடும்ப பாங்க படங்களும் பண்ணுங்கள். அடங்க மறு எதை பற்றி பேசுது அப்படின்னாக்கா சொல்ல வேண்டிய தேவையில்லை. நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போ ரெண்டு இடத்துக்கு தான் போவோம், ஒன்று கோவிலுக்கு, இன்னொன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்றைக்கி நமக்கு செய்ய வேண்டியதை செய்யுதா, அதுதான் அந்த படம் பேசுது. சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த ஸ்னீக் பீக்கில் போட்ட அந்த ரெண்டு இதுலேயுமே வந்து படத்தோட சாராம்சத்தை ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. மற்றபடி என்னுடைய கூட ஒர்க் பண்ண நண்பர்கள், நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நாங்களாம் ஒரு போலீஸ், ஒரு பேரண்ட்டுக்கு எப்போயுமே ஒரு நல்ல நல்ல ஸ்டூடியஸான ஒரு பிரில்லியனான அல்லது ஒரு நல்ல திறமையான ஒரு பையன் இருப்பான். அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு வெள்ளந்தியான ஒரு பையன் இருப்பான். அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் கரடமடான பையன் ஒரு பையன் இருப்பான். இந்த மாதிரியாக தான் நாங்கள் யாருனாக்கா தம்பி மயம் கோபியும் நானும் முனிஷ்கந்தோம். நாங்கள் ஒரு குடும்பமாகவே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வாழ்ந்தோம். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் குடும்பமாக படம் பண்ணோம், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனே நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி வாழ்ந்தோம். வி ஹேட் அ வெரி குட் டைம். சம்பத் சார் சொல்லவே தேவையில்லை, அவருடைய படங்கள்லாம் பார்த்து ரொம்ப ஒரு நான் ஒரு நேசிக்கிற மதிக்கிற ஒரு நடிகர். அவரோட காம்பினேஷன்லாம் நடித்தேங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். டெக்னீஷியன் பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். தம்பி இளையராஜா, ஆர்ட் டைரக்டர் இளையராஜா, எடிட்டர் சார் சாம், சாம் வந்து கலைக்கிருக்கார். இந்த படத்தோட இன்னொரு கண் அப்படின்னு சொன்னால் இசைக்கு சாம்.
அந்த டா 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 டான்னு வர்றப்ப அப்படியே புல் அடிக்குது, கோஸ்டம் சொல்றது சார். தேங்க்யூ வெரி மச் சார். அண்ணன் விஜி நிறைய எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கலாம். யாரு கூட இப்போ சுப்பு பொண்ணு சார், அஃப்கோர்ஸ் ராஷி, நாங்கள் காம்பினேஷன்ஸ்னால சீன்ஸ்லாம் பண்ணோம். எந்த அலட்டல் இல்லாத ஒரு ஹீரோயின்க, அவங்க வருவாங்க நடிப்பாங்க போயிடுவாங்க. ஐ தட் யூ டோன்ட் ஹேவ் எனி டான்ட்ரம்ஸ். யா குட். ஸோ ஒரு அருமையான படம், ஊடக நண்பர்கள் எல்லோரும் இந்த படத்தை ஆதரிச்சு நல்லா எழுதுங்க. ரசிக பெருமக்கள் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்க. வணக்கம். எல்லாம் நல்ல இறைவனுக்கு நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தூக்கம் சரியா இல்லாதனால ஏதாவது வளரணும்னா மன்னிச்சிருங்க. ஒரு ஒரு படமுமே வந்து ஒரு வாய்ப்புன்னு நான் நம்புகிறேன். அதுவும் இந்த படம் அடங்கமர் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைரக்டர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி படம் வாய்ப்பு தரேன்னு சொன்னார். முதல் படம் கொடுக்குறேன்னு சொன்னார். அவர் ஒரு 30 படம் பண்ணிட்டேன், அதுக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்கேன். இல்லை அதுதான் சரி, இந்த வாய்ப்பை மீறி அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது தான் ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன். அந்த வாய்ப்பை கொடுத்த மேடம் சுஜாதா விஜயகுமார், அப்புறம் பிரதர் ஆனந்தாய், அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நான் வாழ்நாள் முழுக்க கடமை போட்டிருக்கேன். ஏன்னா கார்த்தி வந்து என்னோடய லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆள், ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்ல நிறைய விஷயங்கள் பேசும்போது வந்து அவரோட சிந்தனை எல்லாமே வந்து சினிமா சினிமா சினிமான்னு இருக்கும். அவரோட எப்போவோ ஒரு படம் பண்ணியிருக்கலாம், எப்போவோ வாய்ப்பு கிடைச்சிது, அதெல்லாம் மீறி இவ்வளோ டைம் எடுத்து ஒரு சீசன்ட டிரெக்டராக வந்து வந்திருக்காருன்னு நம்புகிறேன். அந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரவி சாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ரவி சார் சொல்லப்போனால் அவர் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் என்னென்னா, அவர் வந்து ஒரு எடிட்டர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு. பொதுவாக ஒரு ஹீரோஸ் வந்து ஒரு படம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாமே இன்க்ளூஷன் தான் நிறையா வரும். அது நல்லா இருந்துச்சு, அதை சேர்த்துக்கலாமே, இதை சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து இதை தூக்கிடலாமே அப்படின்னு சொல்லி முதல் தடவையாக வந்து ஒரு ஒரு ஹீரோ வந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது அது அவர் எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய சப்போர்ட் இருந்தது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா வந்திருக்கு அது இதுன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த டீம் தான். எனக்கு ஒரு ஒரு சைட்லேருந்து வந்து நிறைய சஜஷன்ஸ் வரும். எனக்கு அந்த அந்த சப்போர்ட்டை வந்து கொடுத்து, ஏன் இவ்வளோ எத்தனை படங்கள் பண்ணாலும் அத்தனை இத்தனை சப்போர்ட் இருக்கும் போது தான் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் வரும். அந்த அந்த விதத்தில் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபீட்பேக்குமே வந்து எனக்கு நல்லா இருந்தது. கார்த்தி கூட நான் ஒரு செஷன் கூட உட்காரவே இல்லை. அவர் என்னை நம்பி தனியாக விட்டார், நான் தனியாக தான் எடிட் பண்ணேன். அவர் பார்த்துட்டு அவர் பாருங்கன்னு சொன்னால் கூட வந்து பார்க்க மாட்டார், நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க பிரதர், நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட காமிச்சிடறேன் அப்படின்ற நம்பிக்கை தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னும் நான் படம் பார்க்கல, எனக்கு நான் வந்து தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கேன். மீன் எடிட் பண்ணும்போது பார்த்ததோடு சரி, நான் இன்னும் படம் காப்பி ரெடி பண்ணி பார்க்கல. அண்ட் ஒரு ஒரு ஆக்டர்ஸுமே வந்து லைக் ராஷி கண்ணா, அவங்க வந்து எப்போ பார்த்தாலும், நான் வந்து வீட்டில் தனியாக எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ரூமில் யாருமே வர மாட்டாங்க. எப்போதாவது என் குழந்தை வந்து டோரை திறந்துட்டு உள்ளே வந்துட்டு 2 வயசு தான் ஆகுது. அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாருமே வந்து டாய்ஸ் வச்சு தான் வந்து அவங்க ரிலேட் பண்ணுவாங்க, என்ன ஒரு டாய் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து என் குழந்தை வச்சுருக்க பேர் வந்து பாபி டல்னு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு க்யூட்டாக ஒரு நல்ல ஒரு இந்த படத்தில் பாபி டாலாக வர்றதை மீறி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு நமக்கு பார்க்குற ஒரு 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 விஷயம் வந்து இப்போ பார்க்கும்போது அவங்க வந்து நிறைய ரிலேட் பண்ண முடியும். அண்ட் ரவி சார் அகெயின் ஒரு பீப்புள்ஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம், காமன் மேன்ஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாமானியனையும் வந்து போய் சேரக்கூடிய கருத்துக்களை வந்து சொல்லி சமுதாய அக்கறை அவருக்கு நிறையா இருக்குது. அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டுருக்காரு, இன்னும் நிறைய படங்கள் அது மாதிரி பண்ணணும். இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, ஒரு ஒருத்தர் பேரையும் தனியாக சொன்னோன்னா வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு இது ஒரு பெரிய மல்டி ஸ்டாரர், நடிச்சிருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு தனி க்ரெடிட் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து நடித்ததான்